மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினா எண் 5. இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த குவெஸ்டனை பாருங்கள். இது ஒரு வினை வரிசை. எத்தனோயிக் அமிலத்தை தயோனில் குளோரைட் கூட SOCl2 கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஏங்கிற சேர்மம் கிடைக்குது. ஏங்கிற சேர்மம் பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் கூட வினை புரிஞ்சு பிங்கிற சேர்மத்தை கொடுக்குது. பி சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் சீயை கொடுக்குது. சீயை ஹீட் பண்ணுறப்ப டீயை கொடுக்குது. அப்படின்னா ABCD யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனோயிக் அமிலத்தில் இந்த வினை வரிசை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதல்ல எத்தனோயிக் அமிலத்தோட ஃபார்முலாவை எழுதலாம். எத்தன் அப்படின்னா ரெண்டு கார்பன் அணு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ முதல்ல அமிலம் இருக்கிறதுனால நான் C OH போட்டுடுறேன். எத்தன் அப்படிங்கிறப்ப ரெண்டு கார்பன் அணு இருக்கணும். ஒன்று இங்கே கார்பாக்சிலிக் அமிலம் மூலமாக வந்துடுச்சு. ஸோ இன்னொரு CH3 போட்டுடுறேன். இதுதான் எத்தனோயிக் அமிலத்தோட ஃபார்முலா. நான் பேர் எழுதலை, எனக்கு குவெஸ்டின்லேயே பேர் கொடுத்துட்டாங்க. இப்போது இது கூட தயோனில் குளோரைடை ட்ரீட் பண்ணுறோம். ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தயோனில் குளோரைட் கூட எப்படி வினை புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SOCl2 இருக்கிற SO ஒரு ஓ கூட சேர்ந்து SO2 போயிடும். போயிடும்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கேன். இந்த H இங்கே இருக்கிற CL கூட ஒரு CL கூட சேர்ந்து HClலாக போயிடும். சரியா? அப்போ மிச்சம் ஒரே ஒரு CL இருக்குது. அந்த CL இந்த OH-க்கு பதிலாக வந்துடும். ஸோ என்ன உண்டாகும்? CH3 C OCl இந்த சேர்மத்தை உருவாக்கும். இந்த சேர்மத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பெயர் அசிட்டைல் குளோரைடு. ஏன்னா இந்த CH3CO தொகுதிக்கு அசிட்டைல் தொகுதின்னு பேர். IUPAC பேர் வைக்கிறப்ப கார்பன் அணுக்களோட எண்ணிக்கையை கணக்கிடணும். ரெண்டு இருக்குது. ஸோ எத்தனாயில் குளோரைடு. ஸோ இதுதான் சேர்மம் ஏ. இப்போது இந்த சேர்மத்தை பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் கூட ட்ரீட் பண்ணுறோம். இப்போ இந்த பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக உங்கள் ஞாபகத்துக்கு என்ன வரணும்னா, இது ஒரு பெயர் வினை, ஆல்டிஹைடுகளை தயாரிக்கும் முறை இது. இது ரோசன்முண்ட் ஒடுக்கம். அப்போ இங்கே வந்து இது ஒடுக்கம் அடைஞ்சு HCl போயிடும். ஸோ -HCl போடுறேன். இப்போ ஒடுக்கம்ன்றப்ப இங்கே H2 நீங்கள் போட்டுக்கணும். H2 இதில் இருக்க ஒரு H ஒரு CL கூட சேர்ந்து HCl போயிடும். இன்னொரு H இங்கே வந்துடும். அப்போது CH3 C OH. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொதுப்பெயர் அசிட்டால்டிஹைட். இது ஒரு ஆல்டிஹைட், அதனால் இதோட IUPAC பேரில் அல்னு முடியணும். ரெண்டு கார்பன் இருக்குது, எத்தனல். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைட் கூட இந்த பியை ட்ரீட் பண்ணுறோம். இவர் தான் பி. இவரை சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ட்ரீட் பண்ணுறோம். இங்கே நம்ம நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ஆல்டிஹைடை நீர்த்த NaOH கூட ட்ரீட் பண்ணுறப்ப முக்கியமாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிஹைடை நீர்த்த காரங்களோட ட்ரீட் பண்ணுறப்ப அங்கே ஒரு குறுக்க வினை நடக்கும். அதுக்கு பேர் ஆல்டால் குறுக்கம். ஸோ இந்த அசிட்டால்டிஹைடை நீர்த்த NaOH கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஆல்டால் குறுக்கம் நடந்து ஆல்டால் அப்படிங்கிற சேர்மம் உருவாகும். ரைட். இதுக்கான ஃபார்முலாவை எப்படி எழுதுறது? கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குமே அப்படின்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணவே வேணாம். இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இந்த ஆல்டால் குறுக்கத்தில் ரெண்டு மூலக்கூறுகள் வினை புரியும். ஸோ இது ஒரு மூலக்கூறு. இன்னொரு மூலக்கூறை நான் இங்கே போட்டுடுறேன். சரியா? இப்போது இதை எழுதுறேன். முதல்ல CH3 பிரிஞ்சிருக்கு H-ஐ இப்படி போட்டுடுறேன். இப்போது ரெண்டாவது மூலக்கூறில் இருக்கிற இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த ஓ கூட சேரப்போகுது. அப்போ இது OH ஆகிடும். அப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கே சேர்ந்துருது, அதை தான் போட்டுட்டேன்.
அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? CH2 இருக்கும். கூட யார் கனெக்ட் ஆகிருக்கிறா? CHO COHன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன விளைபொருளோ கிடச்சிருச்சு, அதனால் இப்படி போட்டுடலாம். ரைட்டா? இப்போ இதுதான் ஆல்டால். ஆல்டால் இப்போ இதோட IUPAC பெயர் என்ன? இது ஒரு ஆல்டிஹைட். அப்போ நம்பரை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சாரி, இங்கேருந்து 1, 2, 3, 4. அப்போ 4 கார்பன் இருக்க ஆல்டிஹைட், பியூட்டனல். அதில் 3வது கார்பனில் OH. OH பதிலி, அதாவது இங்கே 2 வினைச்செயல் தொகுதி, OH CHO. ஆனால் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம CHOக்கு கொடுக்கணும். அதனால தான் இது ஆல்டிஹைடாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 4 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட் பியூட்டனல், அதில் 3வது கார்பனில் என்ன இருக்குது? OH இருக்குது. ஸோ 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். ஸோ இதுதான் க்வெஷனில் சொல்லியிருக்கிற சேர்மம் சி. இப்போ அடுத்தது பாருங்கள், சி என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும். அப்போ டி கிடைக்கும். இப்போ இதை ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஏரோ போட்டு ஹீட் போட்டுடுறேன். இப்போ ஹீட் பண்ணுறப்ப என்னாகும்னா, இந்த OH இதுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கார்பன் இருக்குல்ல, இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதில் 1 ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு H2O வெளியில் போயிடும். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், CH3 இருக்கா? CH இருக்கா? OH போயிடுச்சு, இங்கே ஒரு H போயிடுச்சு, அப்போ இங்கே CH தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துடும், இங்கே CHO இருக்கும். ஸோ இதுதான் ஹீட் பண்ணுறப்ப கிடைக்கிற கடைசி சேர்மம் இது. இப்போ இது ஒரு ஆல்டிஹைட். ஆக்சுவலாக இங்கேயும் 2 வினைச்செயல் தொகுதி இருக்குது, ஒன்று வந்து டபுள் பாண்ட் ஈன், இன்னொன்று வந்து ஆல்டிஹைட். ஆனால் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னா ஆல்டிஹைட்க்கு கொடுக்கணும். 4 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஆல்டிஹைட். அப்போ இது பியூட்டனல், ஆனால் டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் இப்போ அந்த டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? இங்கேருந்து நம்பர் கொடுப்போம், 1, 2, 3, 4. அப்போ 2வது கார்பன் அணுல இருக்குது. அப்போ இதோட பேர் என்ன? பியூட்டு. 2வது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, ஈன். அல் ஈனல் ஆல்டிஹைட் இருக்கிறதுனால அல். ஸோ இதுதான் சேர்மம் டியோட ஃபார்முலா பெயர். அப்போ இந்த க்வெஸ்சனை நம்ம சால்வ் பண்ணணும்னா, ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் கூட SOCl2 சேர்த்தா என்ன கிடைக்கும்? PDBaSO4-ஐ பயன்படுத்துகிற வினை பேர் என்ன? என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்டிஹைட் கூட சோடியம் ஹைட்ராக்சைட், நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைட் ட்ரீட் பண்ணுறப்ப அங்கே என்ன வினை நடக்கும்? ஒரு ஆல்டாலை வெப்பப்படுத்துகிறப்ப என்ன விளைபொருள் கிடைக்கும்? ஸோ இந்த சின்ன சின்ன வினைகளுடைய சமன்பாடுகள், இதை பற்றி தெரிஞ்சால் இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.